ஆளின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் திருமலை தரிசனத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் எல்லாமே மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிருது மாசத்துக்கு முன்னாடி ஓபன் ஆகுறதுனால எங்களால வந்து ப்ராப்பரா பிளான் பண்ண முடியல ஏன்னா நாங்க அந்த மாசம் தர்ஷன் போவோமா என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்றது அப்படின்றது நமக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும் ஏன்னா ட்ரெயின் டிக்கெட்ல இருந்து எல்லாமே புக் பண்ணுவோம் ஸோ சடனாக வந்து நாங்கள் ஒரு அடுத்த மாதமோ இல்லை ஒரு அடுத்த வாரத்தில் நாங்கள் தர்ஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்றது சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது அதே மாதிரி நம்ம நினைக்கும் போதும் ஆன்லைனில் எந்த டிக்கெட்டும் அதாவது முந்நூறுவா தர்ஷன் டிக்கெட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் வந்து எப்படி வந்து எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் டைரெக்டாக திருமலையில போயிட்டு ஒரு நாள்லேயே தர்ஷன் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு எப்படி நாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க ஏன்னா நம்ம சேனல்ல இதே மாதிரி ரெண்டு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் ஒரு வீடியோ ஒன் இயருக்கு முன்னாடி இருக்கும் ஒரு வீடியோ பதினோரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும் ஆனா குறிப்பிட்ட சில டைம்ல வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து வரும் ஓகேங்களா சோ வந்து டிக்கெட் கொடுக்கறதாகட்டும் தர்ஷன் பாக்குறதுல ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்க ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து அப்போ அப்டேட் பண்ணும் போது இப்போ தர்ஷன் போறவங்களுக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து ஜூன் மாசமோ இல்ல மே மாசம் இப்பவோ இல்ல ஜூலைலயோ எப்போ நீங்க தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க எந்த டிக்கெட்டும் ஆன்லைன்ல கிடைக்காதவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல நீங்க ஈஸியா தர்ஷன் பார்த்துட்டு வரலாம் ஸோ வாங்க அதை பத்தின தகவலை டீட்டெயிலா பாக்கலாம் இப்போ நம்ம கிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே ஆன்லைன்ல புக் பண்ணல அப்படின்னும் போது நம்ம நேரடியா போய் தர்ஷன் பாக்குறதுக்கு ரெண்டு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒன்னு வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆப்ஷன் நேரடி சர்வதரிசனம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல சடனா பிளான் பண்றீங்க ஃபேமிலியா போறீங்க அப்படின்னும் போது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ நீங்க போகக்கூடிய நாளை பொறுத்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம் இந்த சர்வ தரிசன டோக்கன் அப்படின்னா என்னது இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சோ இதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அது கூடவே இப்போ சில ஒரு சில மாற்றங்கள் வந்து ஆகிருக்கு இல்லையா சோ அந்த மாற்றங்களும் என்ன அப்படின்றதையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நடைபாதையில வந்து திவ்ய தரிசன டோக்கன் அப்படின்றதும் கவுண்டர்ஸ்கள்ல இலவச தரிசன டோக்கன் அதாவது எஸ்எஸ்டி திவ்ய தரிசனம் சோ டிடி அப்படின்ற ரெண்டு மாதிரி கேட்டகரியில கொடுத்துட்டு இருந்தாங்க நடைபாதைகள்ல சிறுத்தை அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க ஸோ அது நடக்கிறதெல்லாம் சேஃப் இல்லை அப்படின்றனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதை வந்து எஸ்எஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்போ வந்து நடைபாதை தரிசன டிக்கெட் அப்படின்ற ஒரு டிக்கெட்டே கிடையாது எல்லா இடத்துல கொடுக்குறதுமே இந்த ஸ்லாட்டட் சர்வதர்சன டோக்கன் ஷார்ட்டா எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் போட்டு மென்ஷன் பண்ணி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அது இலவசமாக கொடுப்பாங்க ஸோ அதுதான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க நடந்து போறனால நடந்து போகலாம் நீங்க பஸ்ல போகலாம் இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கிள்ள போகலாம் இல்ல ஜீப் எதுவும் ஹையர் பண்ணிட்டு நீங்க போறோன்னா கூட அந்த மாதிரி கூட நீங்க போய்க்கலாம் ஸோ இந்த டோக்கன் வாங்கினா இப்படிதான் திருமலைக்கு போகணும் இப்படிதான் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவோம் இந்த இடத்துல போயிட்டு நீங்க பண்ணணும் அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது வாங்குங்க வாங்கிட்டு உங்களோட ஓன் விஷ் நீங்க எப்படி வேணாலும் போகலாம் ஸோ இதுதான் எஸ்எஸ்டியில் இருக்க முக்கியமான விஷயம் கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ் மூலமா இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் டெய்லியுமே வந்து இலவசமாக இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கொடுக்கக்கூடிய டைம் எந்த நேரத்துக்கு போகணும் அப்படின்னா கரெக்டாக கிடைக்கும் ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த கோடைக்காலம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய டைமும் மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் என்ன மாதிரி டைமுக்கு போகலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏர்லி மார்னிங் விடிய காலையில ரெண்டு மணிக்கே கவுண்டர் ஓபன் பண்ணி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சோ மிட் நைட் வந்து பன்னெண்டு மணில இருந்தே நம்ம கியூல நிக்க ஆரம்பிச்சிடலாம் பன்னெண்டு மணிக்கு கியூல நீனோம்னா ரெண்டு மணிக்கு டோக்கன் கொடுக்க கவுண்டர் ஓபன் ஆயிடும் அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பன்னெண்டு மணில இருந்து நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட்ல என்ன வேணாலும் அவங்க வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க அது அவங்க டிசைட் பண்றதா ஒரு நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு மணி ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு மணி அப்படின்றது அவங்க வந்து கொடுக்கக்கூடிய டைமை பொறுத்து ஸோ உங்களுக்கு ரெண்டு மணிலேருந்தே டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன டைம் அங்கே இருக்கணும்னா நைட்டு மிட் நைட்டோ இல்லை நைட்டு நீங்க ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் ரீச் ஆகுறீங்க இல்லை மிட் நைட் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆகுறீங்கன்னா அந்த டைமுக்கு போனீங்கன்னா கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் போது நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த டோக்கன் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு மணிக்கு கொடுக்கறதுனால ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் அன்னைக்கான ஸ்லாட்டே கம்ப்ளீட்டா வந்து தீந்துருது இதுதான் டெய்லியுமே ஸ்டேட்டஸா வந்து இருக்கு நிறைய பேர் வந்து இந்த டோக்கன் வாங்குறத தான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு போறாங்க ஓகே இதே நாங்கள் வந்து காலையில ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தான் வந்து வருவோம் இல்லை வந்து ஆறு ஏழு மணி ஆயிரும் அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எது இருக்கா அப்படின்னா நீங்க ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தான் விடிய காலையில் ரீச் ஆகுறீங்கன்னா கவுண்டர்ல பக்கத்துல பாக்கலாம் அங்கே டோக்கன் இல்ல அன்னைக்கு அந்த டோக்கன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்ரீவாரி மெட்டுக்கு நீங்க போகலாம் ஸ்ரீவாரி மெட்டு நடைப்பாதையில ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே டோக்கன் வந்து கொடுக்குறாங்க இது வாங்கிட்டு நடந்து போகணும் எந்த கம்பல்சரியும் இல்லை நீங்க வந்து கீழ்திருப்பதி அதாவது திருப்பதியில இருந்து நீங்க ஸ்ரீவாரி மட்டுக்கு அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் பஸ் இருக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சு போனீங்கன்னா ஆறு மணிக்கு உங்களுக்கு ஸ்ரீவாரி மட்டு நடைபாதையை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அங்க போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு நீங்க திரும்ப பஸ் எடுத்து திருப்பதிக்கு வந்து போற மாதிரி இருக்கும் திருமலைக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு அடிஷ்னலா நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு டிக்கெட் வாங்குறதுக்காக போற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்து வீக் டேஸ்ல போறீங்க அப்படின்னா வீக் டேஸ்லயும் அதே மாதிரி தான் வீக்கெண்ட்ஸ்லயும் அதே மாதிரி தான் சேம் டேயோட ஸ்லாட் ரெண்டு மணிக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு மூணு மூன்று மணியோ இல்லை மூணு நாலு மணிக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்லாட் எல்லாமே தீந்துருது அடுத்த நாளுக்கான ஸ்லாட்டு காலையில வந்து ஒரு ஆறு ஏழு மணி சில நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா வீக் டேஸ்ல எல்லாம் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் கூட அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு அன்னைக்கான டிக்கெட்டே வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் நைட்ல அங்கே இருக்கிறது தான் கரெக்டான டைமாக இருக்கும் அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் எந்த வெஹிக்கல் மூலமாக ரீச் ஆகுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த டோக்கன் கவுண்டருக்கு நீங்க போறதுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் நீங்க வந்து இப்போ ட்ரெயினில் தான் போறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கிறது விஷ்ணு நிவாசம் இங்கேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து அழிப்பெரி நடைபாதைகிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் நமக்கு வந்து ஸ்லாட்டர் சர்வதேச டோக்கன் கொடுக்குறாங்க இங்க வாங்கிட்டு நம்ம அழிப்பிரி வழியா நடந்து போறோம்னா போகலாம் இல்ல இங்க இருந்தே நீங்க பஸ் கூட திருமலைக்கு வந்து போய்க்கலாம் சோ இந்த மூணு இடத்துலயும் விடிய காலையில ரெண்டு மணில இருந்து டிக்கெட் கொடுப்பாங்க டைம் நோட் பண்ணிக்கிங்க இதுவே நீங்க ஸ்ரீவாரி மெட்டில போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு தான் அந்த நடைபாதையை திறப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க சோ இந்த நான்கு இடங்கள்ல தான் இப்ப எஸ் எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது இந்த டிக்கெட் வாங்குறதுல இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் ஆதார் கார்டு ஒரிஜினல் இருக்கலாம் ஜெராக்ஸ் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் கிளியரான ஒரு காப்பியா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கவங்க பன்னெண்டு வயசுக்கு தேவையில்லை பதிமூணு வயசு அதுக்கு மேல இருக்க எல்லாருமே லைன்ல நின்றுதான் வாங்கணும் ஒரு ஃபேமிலியில அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு பேரும் லைன்ல தான் நிக்கணும் ஒருத்தர் போய் நின்று எல்லாத்துக்கும் வாங்க முடியாது ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா திரும்பி இதே டோக்கனை வாங்கி தர்ஷன் பாக்கிறதுக்கு முப்பது நாள் டைம் கேப் வந்து கேட்கும் சோ இந்த மூணு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க எங்க போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கனாலுமே திருமலைக்கு வந்து சேம் ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் அதாவது தர்ஷனுக்கு போறதுக்கான ஜாயின் பண்ணக்கூடிய கியூ வந்து ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் இந்த நாலு இடத்துல எங்க வாங்கினாலுமே சேம் அதே தான் தர்ஷன் டைம் அப்படின்றதும் சேமா தான் இருக்கும் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரமும் மத்தியானத்துல இருந்து நைட் ஸ்லாட்டுக்குள்ள கிடைச்சதுன்னா மினிமமா ஒரு மூணு மணி நேரம் மேக்சிமம் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு கூட ஆகலாம் அது வந்து அந்த நாளுக்கு க்ரௌட பொறுத்து தான் அமையும் வீக் டேஸ்ல நார்மலா இருக்கும் வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து எடுக்கும் டிக்கெட் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீவாரி மட்டும் இல்ல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டோக்கன் மத்த மூணு இடத்தையும் சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் அப்படின்றது ஆவரேஜ் சோ இதே வீக்கெண்டா இருக்கு கிரவுட் எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அதோட கவுண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆவரேஜா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் மீதி மூணு கவுண்டர்ஸும் ஸ்ரீவாரி மெட்டில் ஒரு ஐயாயிரம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சோ இதுதான் வந்து நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோக்கனை போயிட்டு வாங்கிட்டு இது மூலமா ஒரே நாளில் தர்ஷன் பாக்குறது அப்போ நீங்க மிட் டைம்ல ரீச் ஆகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கான ஸ்லாட்டே கிடைச்சிரும் அப்படி இல்லை நாங்கள் மிட் நைட்லாம் வர முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா மெட்டில் காலையில ஆறு மணிக்கெல்லாம் இருந்தீங்கனாலும் அன்றைக்கான ஸ்லாட்டே வாங்கிட்டு ஸோ உங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட் பார்த்து தான் தர்ஷனுக்கு அலோவ் பண்றாங்களான்னா அப்படி கிடையாது நைட்டுக்கு இருக்கிறவங்களாம் கூட மத்தியான கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரத்துல தர்ஷன் பார்த்துட்டு ஈவினிங் எதுவும் நீங்க ரிட்டர்ன் ஆகிறோம்னா கூட ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் ரெண்டாவதா இருக்க ஆப்ஷன் வந்து நேரடி சர்வதர்சனம் ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயமே இருந்து கிடையாது ஏன்னா நேரடி சர்வதர்சனத்துக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது எதுவுமே நமக்கு தேவையில்லை டைரக்டா திருமலைக்கு போயிட்டு இந்த கியூல நேரடி சர்வதர்ஷனம் கியூல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இந்த எஸ்எஸ்டியும் நேரடி சர்வதர்சனமும் வந்து என்ன அப்படின்னா எஸ்எஸ்டியா இருந்துச்சுன்னா நமக்கு டைம் அப்படின்றது ஒரு மூணுல இருந்து அஞ்சுக்குள்ள முடிஞ்சிடும் ஆனா நேரடி சர்வதர்சனம் அப்படி கிடையாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க இல்லை சில டைம் வந்து சீக்கிரமாக கூட ஒரு மூணு மணி நேரத்துலையோ நாலு மணி நேரத்துல கூட பார்க்கலாம் அது வந்து அந்த நாளில் இருக்கக்கூடிய க்ரௌடே நாங்கள் அவங்க வெயிட் பண்ண வைக்கக்கூடிய டைமை பொறுத்து இருக்கு ஆவரேஜாக வீக் டேஸில் போகும்போது ஒரு எட்டுலேருந்து பத்து இல்லைன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரம் வார நாட்கள்ல திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளில் போறீங்கன்னா இந்த டைம் ஆகும் இதுவே வியாழக்கிழமைகள்லாம் நேத்திர தரிசனம் அப்படின்றனால அன்னைக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் ஒரு பன்னெண்டுக்கு மேலே கூட ஆகலாம் இதுவே சனி ஞாயிறா இருக்கு ஹெவி ரஷ்ஷா இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட போகலாம் இது நேரடி சர்வதர்சனம் இதுவே நீங்க வந்து வீக் டேஸ்ல போறீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு எட்டு எட்டு டூ பத்து மணி நேரம் ஆகலாம் அடுத்து இதுல இருக்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லிருந்தோம் நைட்டு பத்து மணிக்கு மேல நீங்க வந்து இந்த நேரடி சர்வதர்ஷனத்தை கியூல ஜாயின் பண்றீங்கன்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது ஏன்னா குடோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது நேரா நம்ம போயிட்டு கியூலேயே போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் பதினொன்றரை மணிக்குள்ள நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம் அந்த மாதிரி கூட அலோவ் பண்ணுறாங்க இல்லை சில டைம் நம்ம வந்து நைட்டு வந்து ஒரு பத்து பத்தரை மணிக்கு மேலே ஜாயின் பண்றோம்னா அடுத்த நாள் காலையில கூட சில டைம் நம்ம தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம் ஸோ அதனால நீங்கள் நேரடி சர்வதர்ஷனை பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா வீக் டேஸ்ல போறது ரொம்ப பெஸ்ட்டு வீக்கெண்ட்ஸ்ல உங்களோட டைம் நல்லா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு க்ரௌடு ஆவரேஜா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரத்துல கூட சில டைம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதனால அந்த டைம் அந்த க்ரௌடு அதை பொறுத்து தான் இந்த நேரடி சர்வதர்ஷனத்தோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மாறும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன்ல வியாழக்கிழமைகள்ல மட்டும் அன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க இது இப்போ இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்ன அப்படின்னா வியாழக்கிழமைக்கான ஸ்லாட் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சிருது அதுக்கப்புறம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நீங்க வியாழக்கிழமை பிளான் பண்ண போறீங்க தர்ஷனுக்குன்னா புதன்கிழமை நைட்டே அங்க இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வியாழக்கிழமைக்கான டிக்கெட் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும் மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு பரவாயில்ல சோ ஓரளவுக்கு வந்து நம்ம இதே டைம் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனா அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கிடைக்கிறனால அந்த டிக்கெட் கூட நமக்கு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் கூட ஒரு சில டைம் அவைலபிள் இருக்கும் ஒரு சில டைம் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னோட சஜஷன் வீக் டேஸில் உங்களால் போக முடியும் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள்ல பிளான் பண்ணுங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும் அது நேரடி சர்வதர்ஷனமும் இருக்கலாம் எஸ்எஸ்டி டோக்கனா இருக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு ஆவரேஜ் தான் இருக்கும் சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள்ல போறீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கனும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாக தான் வந்து தீரும் எஸ்எஸ்டியில் இப்போ இருக்க விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா இந்த விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல ஆல்ரெடி வந்து அந்த பில்டிங்கோட சென்ட்ரில் வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கவுண்டரை அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணி அந்த பில்டிங்கோட பேக் சைட்ல கொண்டு போயிட்டு மாற்றிருக்காங்க ஸோ அது மட்டும் தான் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது முன்னெல்லாம் நாலு மணி அஞ்சு மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கே கியூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே இப்போ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அலிப்பிரி நடைபாதையிலாம் எந்த டிக்கெட்டுமே கொடுக்கறதில்ல நீங்கள் நடந்து போகணுனாலும் டிக்கெட் இருக்கணுன்ற எந்த கம்பல்சரியும் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் இருந்தால் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அலிப்பிரியில் நடந்து போகிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு போகலாம் இந்த நாலு இடத்துல எங்கே வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குன்னா நைட்டு எல்லா இடத்துலையுமே க்ரவுடு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே லைனில் போய் நின்றுக்கிறாங்க அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து விஷ்ணு நிவாசத்துல எல்லாம் அந்த கியூ லைன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா வந்து இது பண்றதில்லை ஏன்னா சில பேர் இடையில போந்துடுறாங்க தள்ளி விட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து சொல்றாங்க மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இல்லைன்றது நிறைய பேரோட குற்றச்சாட்டா இருக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல என்னன்னா அந்த லைனே பார்த்தீங்கன்னா ஷெட்டு ப்ராப்பரா இது பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ சேஞ்சஸ் பண்ணிருக்கறனால ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த இடத்துல போய் கியூல ஜாயின் பண்ணிக்கிங்க அன்னைக்கு நாளுக்கான டோக்கன் கிடைச்சிதுன்னா நீங்க அன்னைக்கே தர்ஷன் பார்த்துடலாம் சப்போஸ் இல்லை அடுத்த நாளுக்கான ஸ்லாட் கிடைக்குதுன்னா ஏர்லி மார்னிங்கே போயிட்டு நீங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு கூட ரிட்டர்ன் வரலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட எந்த டிக்கெட்டும் இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க தர்ஷன் வந்து பாத்துக்கலாம் இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க ஸோ இதுவும் வந்து இதுல வந்து ஆட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேபி உங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய அடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ